ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய அஞ்சு மற்றும் ஆறாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கோவின் ஆப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது சென்ட்ரல் விஸ்டா அதாவது நியூ பார்லிமெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்காங்க அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்ரோ வந்து என்னென்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூல் ஒன்று வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது ஜப்பான் ஜப்பான் நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரத்தாலான சேட்டலைட் ஒன்று வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அனுப்ப போகிறாங்க அதை பற்றி என்னென்னு சொல்லி பார்ப்போம் மேலும் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா நம்ம இந்தியாவிலே ஒரு ஸ்டேட் ஒன்று வந்து என்னன்னா எடுத்துக்கு பண்ணுறாங்க அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கிசான் கல்யாண் மிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அகாடமி தமிழ் அகாடமி வந்து என்னென்னா எங்கே வச்சுருக்காங்க எந்த கவர்மெண்ட்டு வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோவின் ஆப் இந்த கோவின் ஆப் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 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 கோவின் ஆப் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் அதாவது கொரோனா தடுப்பூசி போட போகிறாங்களா இப்போ இப்போ வந்து என்னென்னா கொரோனா தடுப்பூசி இந்தியா ஃபுல்லாக போட போகிறாங்க இந்த கொரோனா தடுப்பூசி போட ஆர்வம் உள்ள மக்கள் வந்து என்னன்னா இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களுடைய நேமு ப்ளஸ் வந்து என்ன ஆதார் கார்டு என்ன இதெல்லாமே வந்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு வந்து என்னென்னா கரோனா தடுப்பூசி போடும் பொழுது அவங்கள வந்து என்னென்னா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்காண்டி இந்த கோவின் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் சென்ட்ரல் விஸ்டானா நியூ பார்லிமெண்ட் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்ட போகிறாங்க அதுக்கு ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க இதுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணியிருந்தாருனா அடிக்கல் நாட்டியிருந்தாங்க சரிங்களா இந்த இப்போதுக்கு நியூ பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நியூ பார்லிமெண்ட்டில் இப்போ ஏற்கனவே இருக்கிற நியூ பழைய பார்லிமெண்ட்டில் இருக்கைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நியூ பார்லிமெண்ட்டில் வந்து என்னன்னா இருக்கைகள் அதிகப்படுத்தலாம் ப்ளஸ் டெக்னாலஜி பேசல மேலும் வந்து என்னென்னா சேஃப்டி சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து என்னென்னா இந்த ப பழைய பார்லிமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுனால அதில் சேஃப்டி மெஷர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து என்ன இன்னும் அதிக சேஃப்டியோட நம்ம கட்டலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நிலை நடக்கும் இந்த மாதிரி எது இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் நம்மளுக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படாத வகையில் கட்டுறதுக்காண்டி நியூ ப்ராஜெக்ட் வந்து கட்டுறாங்க சரிங்களா இதற்கு பேர் தான் சென்ட்ரல் விஸ்டா சரிங்களா இந்த ப்ராஜெக்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கோடியில் டாடா ப்ராஜெக்ட் வந்து என்ன எடுத்து கட்ட போகிறாங்க சரிங்களா ஓகே இப்போ பழைய பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம் நம்ம பழைய பார்லிமெண்ட் அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்கன்னா சன்செட் பவன் சரிங்களா சன்செட் பவன் இதை யார் டிசைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சார் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் சார் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க ரெண்டு தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டோடைய டிசைனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம இருக்கிற இப்போ பழைய பார்லிமெண்ட்டு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி ஏழில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இதனுடைய முதல் வயசுராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் லார்டு இர்வின் தான் வந்து என்ன இதோடய முதல் வைசிராய் லார்டு இருவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வர இருப்பார் ஸோ அவர் தான் இதோடைய முதல் வயசுலாக இருந்தார் சரிங்களா இந்த பார்லிமெண்ட் எந்த கட்டடத்தை ஒத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள சௌசாத் யோகினி டெம்பிள் சரிங்களா இந்த கோயிலுடைய அமைப்பை ஒத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்ரோ அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்னன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளை வந்து என்ன யூஸ் பண்ண போகிறாங்க சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் ஒரு புதிய எரிபொருளை வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரோசீன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பயன்படுத்திய எரிபொருளுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஹைட்ரோசைன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இஸ்ரோசின் வந்து என்னென்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்தி யூஸ் பண்ண போகிறாங்க இதில் வந்து என்னென்னா சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் இருக்கப்போகுது இந்த எரிபொருள் சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த எரிபொருளை பயன்படுத்தி ககனியான் திட்டம் அந்த திட்டத்தில் வந்து என்னன்னா இந்த எரிபொருளை யூஸ் பண்ண போகிறதா நம்மளுடைய இஸ்ரோ தலைவர் கே சிவன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டோடைய இறுதிக்குள்ளே வந்து என்னென்னா சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய ஆதித்யா ஒன் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து என்னன்னா இந்த ஆண்டுக்குள்ளே செலுத்த போறாங்க சரிங்களா மரத்தாலான செயற்கைக்கோளை பயன்படுத்துகிற முதல் நாடு எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பானுடைய செயற்கைக்கோள் ஏவுதளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்ஸா சரிங்களா இவங்க இந்த மரத்தாலான செயற்கைக்கோளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்கு மரத்தாலான செயற்கைக்கோளை பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அனுப்பிவிட்ட பல நாடுகளால அனுப்பப்பட்ட அந்த சேட்டலைட் என்னாகும் என்ன ஆகும் அப்புறம் அங்கேயே வந்து என்ன குப்பையாக இருக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்கிறாங்க மரத்தால் செய்யப்பட்ட செயற்கைக்கோளை நம்ம பயன்படுத்துறது மூலம் இந்த ஸ்பேஸ் ஜங்க்கை வந்து என்ன குறைக்கலாம் அங்கே வந்து என்ன செயற்கைக்கோள் குப்பையாகிறத வந்து என்ன குறைக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க உலகின் மிகப்பெரிய மிதப்பு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை மத்திய பிரதேச அரசு வந்து என்ன தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளோ கரண்ட் தயாரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அறநூறு மெகாவாட் வந்து என்ன தயாரிக்க போகிறாங்க இந்த ஸ்கீமை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ முடி முடிவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிவுக்கு வரும் இது எந்த ரிவர் எந்த டேம் கீழே பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர் குறுக்க கட்டப்பட்டிருக்க ஓம்கரேஸ்வர் டேம் கீழ் டேமில் தான் வந்து என்ன இந்த ஸ்கீமை செயல்படுத்த போகிறாங்க அந்த டேமில் வந்து என்னன்னா சோலார் பேனலை வந்து என்ன ஃபுல்லாக நிரப்பி அதன் மூலம் வந்து என்ன கரண்ட் தயாரிக்க போகிறாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் அகாடமி தமிழ் அகாடமி தமிழ் அக்காமி எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்லி அரசு தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு தமிழ் அகாடமியை டெல்லியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து தமிழ் மொழியை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி மற்றும் அது தமிழ் மொழியோட இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து என்னென்னா வளர்க்குறதுக்காண்டி அவங்க என்னன்னா தமிழ் அகாடமியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அவர் தான் இதோடைய தலைவராக இருக்கிறாரு இதனுடைய துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ராஜா சரிங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் கிசான் கல்யாண் மிஷன் சரிங்களா கிசான் கல்யாண் மிஷன் இந்த ஸ்கீமை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த ஸ்கீமை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க மேலும் மத்திய மாநில அரசின் திட்டங்களை வந்து என்னன்னா விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதன் மூலம் வந்து என்னன்னா ஈஸியாக அவங்கள வந்து என்னன்னா வருமானத்தில் நம்ம இரட்டி பார்க்கலாம் அவங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் அரசு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் அது என்ன மத்திய மாநில அரசின் திட்டங்கள்னா இப்போ விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பிஎம் கிசான் நிதியாக இருக்கட்டும் இல்லை ஃபசல் பீமா யோஜனா இருக்கட்டும் இந்த இது போன்ற ஸ்கீமெல்லாம் வந்து என்னென்னா கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி அந்த கவர்மெண்ட் அரசு வந்து என்ன அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க பிஎம் கிசான் நிதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் நிதி ஒரு வருஷத்துக்கு வந்து என்னன்னா ஒரு விவசாயிக்கு ரூபா அமௌண்ட் கொடுப்பாங்க இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க விவசாய இடுபொருள்கள் உரம் விதை இது போன்ற பொருள்கள்லாம் வந்து என்ன வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இப்போ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா பிஎம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அந்த ஸ்கீமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீட்டுத் திட்டம் சரிங்களா இயற்கை பேரிடர் இது போன்ற காரணங்களால் வந்து என்னென்னா விவசாயிகள் போட்ட பயிர்லேருந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்காத பட்சத்தில் கவர்மெண்ட்டே வந்து என்ன கவர்மெண்ட்டே இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு காப்பீடு மூலம் வந்து என்னென்னா அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க